மிதுன ராசி. குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரையில மிதுன ராசி எப்படி இருக்கும்? பொதுவா மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே குழப்பமான ராசி, எதுலையுமே ரெண்டு மனசு. உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க, புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி மிதுன ராசி, ஆண் பெண். ஸோ இந்த மிதுன ராசி எப்படி இருக்கும், இந்த 12 மாதமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, 3 குணம் 38 யோசனை. காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்கும், மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று இருக்கும். காலையில் சரின்னுவாங்க, மத்தியானம் வேண்டான்னுவாங்க, நைட்டு சரின்னுவாங்க, திரும்ப காலையில் வேண்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் மிதுன ராசி, இதுதான் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியும் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்புத்தன்மை அதிகமாக இருந்தது மிதுன ராசி பொறுத்தளவுக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது, 12 ராசிக்கு 12 ஜாதகத்தில் குரு வரார். 2வது இந்த சனி பெயர்ச்சி, இதெல்லாம் இந்த மிதுன ராசி அப்படிங்கும்போது இந்த குரோதி வருஷம் எந்த அளவுக்கு நம்ம சுபமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், சுபகாரியங்கள் நிறையா நடக்கும். திருமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும், நிச்சயதார்த்தங்கள், சீமந்தம், நல்ல விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். பூமி சம்பந்தமான யோகம், இதெல்லாம் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உத்தியோக உயர்வு, இதெல்லாமே எல்லாமே இதெல்லாம் வந்து மிதுன ராசி பொறுத்தளவுக்கு இருக்கும். நீங்கள் செய்கிறது எல்லாமே நல்லா தான் செய்வீங்க, ஆனால் எல்லாத்துலேயுமே ரெண்டு மனசு, கரெக்டாக இருக்குமா இருக்காதா, பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு அந்த ரெண்டு மனசோடையே இருக்கீங்க, அதுதான் ஒரு இது. ஆனால் நீங்கள் செய்கிறது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஆள் நீங்கள், ஆனால் அந்த குழப்பங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதே போல் மாணவர்களுக்கு படிப்பெல்லாம் எதிர்பார்த்த படிப்பு நல்லா படிப்பாங்க. ஒரு மெடிக்கல் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அமோகம், ஒரு ஆர்ட்டிடெக்டர், ஒரு ஐடியில் எதிர்பார்க்கும், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கும், எந்த ஒரு படிப்பு எடுத்தனாலும் அந்த படிப்பில் நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை மிதுன ராசிக்கு உண்டு. அதே போல் வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோர்ட்டு கேஸ் அப்படின்னு நம்ம சில விஷயங்கள் எடுத்துக்கும் பொழுது, மனை சம்பந்தமான, இடம் சம்பந்தமான ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குதுன்னு சொன்னால் அது தொடர்ந்துட்டு தான் இருக்கும், இந்த வருஷம் தொடர்றதான் தொடரும், அது கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கணும். அதே போல் விவாகரத்து சம்பந்தமானதோ இல்லை வேற ஏதாவது இந்த கோர்ட்டு கேஸ் இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், அதுவும் இந்த வருஷம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும், ஒரு முடிவுக்கு வராது. கிட்ட வரும் முடிகிறமோ, கிட்ட வந்தால் முட்டைப்பகை, கிட்ட வந்து முடிகிற மாதிரி இருக்கும் தடங்கள். இப்படி தான் இந்த மிதுன ராசிக்கு போகும். இதனாலேயே மனக்குழப்பங்கள் அதிகமாகி, ஸ்ட்ரெஸ் அதிகமாகி இந்த மாதிரி இருக்குது. என்ன தான் விரயத்தில் குரு இருந்தாலும் சுப விரய குரு, விஷய கல்யாணங்கள், சில விஷயங்கள்லாம் இருந்தால் கூட தெய்வ வழிபாடு உங்கள் ராசிக்கு நிறையா நீங்கள் பண்ணணும், பண்ணினா தான் நன்னாக இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்குது, 5 ரூபா சம்பாரித்தா 5 ரூபா செலவு, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சமமாக இருக்கும் செலவுகளும். ஸோ அந்த செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அப்போது குரு பகவான் வழிபாடு எத்தனை வாரம் நீங்கள் பண்ணணும், 11 வாரம் கண்டிப்பாக குரு பகவான் வழிபாடு பண்ணணும். 11 வாரம் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றணும், 3 தீபமாவது குறைஞ்சபட்சம் ஏற்றணும். நீங்கள் செய்ய வேண்டிய கோவில், அதாவது நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்கள் போக வேண்டிய கோவில் 3 கோவில் போகலாம். ஒரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவழிதாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோவில், 2வது பட்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய குரு கோவில், 3வதாக சொல்லக்கூடியது கோவிந்தவாடி அகரத்தில் உள்ள ஒரு குரு கோவில். இந்த ஸ்தலத்துக்கு உங்களுக்கு எங்கே நேரம் கிடைக்கிறதோ இந்த 3 ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. ஊனமுற்றோர், அந்த மாதிரி முதியோர் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, ஊனமுற்றோர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அன்னதானம் கொடுங்க. இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நல்ல ஒரு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். குழப்பங்கள் இருக்கும், ஆனால் அந்த குழப்பங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். கொஞ்சமாவது சொல் பேச்சு கேளுங்க, சொல் பேச்சு கேட்டு நடங்க. நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்து பின்னாடி கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு விட மேலே இருக்கிறவங்களையோ, இல்லை நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ, இல்லை அப்பாவோ அப்பாவோ உங்கள் ரிலேஷன்ஸோ, நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களை கேட்டு செய்யுங்க. எந்த ஒரு விஷயமும் நீங்களாக ஒரு விஷயம் முடிவு எடுத்து, நீங்களாக ஒரு தப்பை செஞ்சுட்டு, ஐயோ நான் இதில் அகலக்கால் வச்சுட்டோமே, இதில் தப்பு பண்ணிட்டோமே, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. முக்கியமான விஷயம், மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உண்டு, சரிங்களா? டைரக்டாக யாரும் உங்களை பிரச்சனை பண்ண மாட்டாங்க, இன்டைரக்டாக நிறையா பிரச்சனை பண்ணுவாங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், மிதுன ராசிக்காரர்கள் நல்லா வந்து போய்கிட்டு இருந்தவங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுருவாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் கவனமாக இருங்க. வெளியிலேருந்து யாராவது ஏதாவது கொடுக்குறாங்க செய்கிறாங்கன்னு யோசிச்சு வாங்குங்க, யோசிச்சு செய்யுங்க, எதுலேயும் அவசரம் காட்டாதீங்க. அப்படியா, சரி பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு நிதானித்து போகிறதுக்கு உண்டான விஷயத்தை பாருங்கள். அவசரமும் படபடப்பும் ஆகாது, ஆவணி மாதமும் கார்த்திகை மாதமும் ஆகாது உங்கள் மிதுன ராசிக்கு. ஸோ மற்ற மாதங்கள்லாம் கூட ஓரளவுக்கு தான், ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்.
வண்டி வாகனங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. வண்டியில எவ்வளவு நீங்க பொறுமையா நிதானமா போயிட்டு வரீங்களோ அவ்வளவு கூட உங்களுக்கு நல்லது. வீண் விரயத்தை வைக்கும், தேவையில்லாத செலவுகளை அதிகமாக வைக்கும். வண்டியில 8 போட்டு காட்டுறது, 11 போட்டு காட்டுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி போறவங்களும் குழந்தைகளை எல்லாம் கையில வச்சுட்டு போவாங்க, அவங்களுக்கும் ஒரு சிரமம் இல்லாம. அதனால இந்த ஒரு சில விஷயங்களை எல்லாம் தவிர்த்து ரோட்ல வித்த காட்டாம இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, கொஞ்சம் கரெக்டா பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா இந்த குரோதி வருடம் அமோகமாக இருக்கும். சரியான நேரத்துல சரியான பரிகாரங்களை செய்யணும். எவ்வளவு தெய்வ வழிபாடு பண்றீங்களோ பக்க பலமா உங்களுக்கு இருக்கும். அதே போல மிதுன ராசி நீங்க சொல்ல வேண்டிய ஸ்லோகம் கண்டிப்பா சொல்லணும், சொன்னீங்கன்னா நல்லது. ஸோ அந்த ஸ்லோகமும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ மிதுன ராசியுடைய ஸ்லோகம், சோமம் ஆனந்த சம்போதம், சோமார்க்க கிருத சேகரம், தட்சிணாபி முகம் வந்தே, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மாசிரையே. சோமம் ஆனந்த சம்போதம், சோமார்க்க கிருத சேகரம், தட்சிணாபி முகம் வந்தே, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மாசிரையே. 27 தடவை 36 தடவை சொல்லுங்க, பிரதட்சிணம் பண்ணுங்க, நவகிரகத்தை பிரதட்சிணம் பண்ணுங்க. அதே போல மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மிதுன ராசிக்குன்னு சில நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா, எந்தெந்த நட்சத்திரங்கள் நமக்கு அந்த மிதுன ராசிக்கு சிறப்பாக இருக்கு, எது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரம் நல்லா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். புனர்பூச நட்சத்திரம் அதே போல நல்லா இருக்கும், கவலைப்படும். திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, நீங்க தான் கவனமா இருக்கணும். நீங்க மட்டும் ரொம்ப எந்த ஒரு செயலுமே கொஞ்சம் கவனித்து நிதானித்து செய்யறது நல்லது. கருப்பு நிறம் ஆகாது, சிகப்பு நிறம் ஆகாது, கவனமா இருக்கு. கருப்பு சிகப்பு ரெண்டுத்திலுமே கவனமா இருக்கு. தெற்கு திசை அதிர்ஷ்டத்தை தரும். நீங்க ஒரு ஆபீஸ்ல உட்காந்து பேசுறீங்க, ஒரு கடையில இருக்கீங்க, ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்ல பேசுறீங்க, தெற்கு திசை நோக்கி பேசுங்க, அமோகமா இருப்பீங்க. எந்த ஒரு குறை இல்லாம நல்லா அமோகமா அந்த விஷயங்கள்லாம் வந்து சக்சஸ் ஆகும். அதே போல நீங்க உட்கொள்ள கூடாத ஒரு விஷயம் வந்து என்னன்னா, தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடியமான வரையில எள்ளு சம்பந்தமான விஷயத்த சாப்பிடாதீங்க, கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணுங்க, நல்லெண்ணெய் உள்ளுக்கு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சூப்பர்.